இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு கேரட் தக்காளி ரசம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், பொடி பீன்ஸ் பொரியல், இது எல்லாமே சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் 2, மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளி 1, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், பூண்டு 10 பல், கருவேப்பிலை, கல்லுப்பு தேவையான அளவு, புளி எலுமிச்சம்பழ அளவு, துவரம் பருப்பு 25 கிராம், மிளகு 1/2 ஸ்பூன். 2 கேரட்டையும் 1 தக்காளியையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச அந்த ஜூஸை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோரம் பருப்பு 25 கிராம குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை பேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதும் இந்த மூணையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இதை சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு ஓரளவு வதங்கினதும் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி லேசாக கொதி வந்ததும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் வேக வச்சு வச்சிருக்கிற தோரம்பருப்பு தண்ணியையும் இதோட சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் தக்காளி ஜூஸை இதோட சேர்த்துருங்க. இதோடையே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரசம் நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கோங்க. இந்த கேரட் தக்காளி ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 4, வேக வச்சு தோல் உரித்து கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துருவிய தேங்காய் 2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2, பூண்டு 5 பல். ஒரு ட்ரை பேனில் 2 சிகப்பு மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடையே 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் 5 பல் பூண்டையும் சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறுனதும் தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோடவே வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 3 சிகப்பு மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க.
இந்த உருளைக்கிழங்கு கறி ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கறியை லேசாக மேஷ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் சாஸ் தடவி இந்த உருளைக்கிழங்கு கறியை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி ரோல்ஸாக கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.